பேரன்பு மிக்க என் அன்புக்குரிய மக்களே, தாய்மொழி கலைமன்றம் சார்பாகவும் புதுமை எழுத்தாளர் ஒன்றியம் சார்பாகவும் எனது இந்நேர வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை உங்கள் முன் கூறி வருவது வளமை. இன்று வாழ்க்கை சுகமான அனுபவம் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன் நற்சிந்தனையை யாம் முன்னிறுத்த தலைப்பட்டுள்ளோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவதரிப்பது வாழ்க்கையை வாழ்வதற்காக. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இந்த மண்ணிலே ஆரம்பிக்கின்ற போது பல சிக்கல்களையும் பல இடர்களையும் பல இன்னல்களையும் பல சவால்களையும் சந்திக்கின்றான். ஆனால் இந்த மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்வதுமில்லை, ஒரே மாதிரி இறப்பதுமில்லை, ஒரே மாதிரி பிறப்பதுமில்லை, ஒரே மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பதுமில்லை, ஒரே மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் இல்லை. இதற்குரிய காரணம் என்ன? ஒரு மனிதன் இன்னுமொரு மனிதன் மீது பற்றுள்ளவனாக இருக்கின்றான் என்றால், அல்லது இன்னுமொரு மனிதன் மீது ஒரு ஈர்ப்புத்தன்மையுடையவனாக இருக்கிறான் என்றால், அவன் இந்நேரமும் தன்னுடைய முகத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய காது, கை, மூக்கு, கண்கள், தலை, கழுத்து என்று பல்வேறு அவயங்கள் சேர்ந்து அது ஒழுங்கான முறையிலே அமைகின்ற வேளையிலே அவன் ஒரு கவர்ச்சிகரமான அல்லது ஒரு அழகான அல்லது ஒரு வனப்பு மிக்க அல்லது ஒரு சோபை மிக்க மனிதனாக இந்த உலகத்திலே திகழ்கின்றான். இருந்தும் இயற்கையாக இந்த ஐம்பொறிகளினால் படைக்கப்பெற்ற மனிதன் ஏன் தன்னுடைய வாழ்விலே சோர்ந்து அல்லது வாழ்க்கையிலே பல இன்னல்களை சந்திக்கின்றான் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறக்கின்ற போதும் அவன் ஏதோ ஒரு பிரச்சனையோடையும் ஏதோ ஒரு மகிழ்வான விடயத்தோடையும் தான் பிறக்கின்றான். ஆனால் இந்த மனிதர்கள் வாழ்கின்ற போது ஒரு 100 கணக்கான வீத மக்களில் ஒரு 75% மேற்பட்ட மக்கள் எந்நேரமும் பிரச்சனையின்றி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பது நிம்மதியான பாதையில் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனும் மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அவ்வேளையிலே இந்த கணவனானவன் தன்னுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்வியலை நகர்த்தி செல்லுகின்றான். வாழ்வியலை நகர்த்தி செல்லுகின்ற வேளையிலே அவன் வந்து தன்னுடைய வருமானத்துக்கு அப்பாற்பட்ட தேவைகளை விரும்புவதில்லை. ஆகவே அவன் சந்தோஷமாக நித்திரை கொள்ளுகின்றான், சந்தோஷமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றான், சந்தோஷமாக பொழுதை போக்குகின்றான், சந்தோஷமாக தன்னுடைய உணவுகளை அருந்துகின்றான். இதை பார்த்து வீட்டில் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களுக்கும் சமூகத்தில் உள்ள நபர்களுக்கும் வாழ்க்கையிலே இந்த நபர் பிரச்சனை இல்லாத நபர் என்று தீர்மானித்து, உங்களைப் போல் எங்களுக்கு வாழ முடியவில்லை, உங்களுக்கு என்னப்பா இந்த உலகத்திலே பிரச்சனை இருக்கின்றது, உணவருந்தி விட்டு சந்தோஷமாக நித்திரை கொள்கிறீர்கள், சந்தோஷமாக தொலைக்காட்சி பார்க்கிறீர்கள் என்று கதைப்பார்கள்.
நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு திரிபவரை விட பல மடங்கான பிரச்சனைகளை அந்த சந்தோஷமாக இருக்கின்ற நபரிடம் இருக்கும். அவர் அந்த பிரச்சனைகளை வாழ்க்கையினுடைய வாழ்வினுடைய சுகமான அனுபவங்களாக எடுத்துள்ளார். கட்டாயம் எங்களுடைய மனோபாவத்தை அடிப்படையை வைத்துத்தான் நாங்கள் பிரச்சனையை இனங்காண்கின்றோம். என்ன அப்படி என்றால், இப்பொழுது பாருங்கள், இன்று உலகத்திலே பாரதூரமான ஒரு தொற்று நோய், தொடுகை மூலம் பரவுகின்ற கொரோனா என்கின்ற ஒரு நோய் தாக்கம் செலுத்தி மனித இனத்துக்கே சவால் விட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த சவால் விடுகின்றதற்கு பல நாடுகள் பல வகைகளிலே தங்களுடைய நோய் எதிர்ப்பு திட்டங்களை முன்னிறுத்தி வருகின்றன. இருந்தும் அதற்கு இப்பொழுது சிறந்த ஒரு மருந்தாக பல நாடுகளிலே பல இடங்களிலே பல பெயர்களிலே அதற்கு தடுப்பூசி ஏற்றப்படுகின்றது. இந்த தடுப்பூசி ஏற்றப்படுகின்ற போது இந்த தடுப்பூசி ஏற்ற செல்லுகின்றவர்கள் ஆரம்பத்திலே சில தாமதங்களை ஏற்படுத்தினார். அதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படுகின்றது. அதனால் அதனுடைய மனிதனுடைய உருவானது மாற்றமடைகின்றது என்று பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களை முன்னிறுத்தினார்கள். அப்பொழுது இந்த மனிதருக்கு இவ்வாறு இந்த மனிதர்கள் பல்வேறுபட்ட பிரதிவாதங்களை முன்னிறுத்துகின்ற போது இந்த உலகத்திலே அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் இந்த தடுப்பூசி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகின்றது. அப்போ இந்த தடுப்பூசி பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று வரைக்க மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் இருந்த பிரச்சனையை விட இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இந்த தடுப்பூசி ஏற்ற போகும். அப்போ இந்த தடுப்பூசி ஏற்ற போவதற்குரிய பிரச்சனை, அதை சென்று அந்த ஊசியை பெற்றுக்கொள்வதற்குரிய பிரச்சனை, பிறகு இந்த ஊசி செலுத்தப்பட்டு பலர் எந்த விதமான தாக்கங்களும் எந்த விதமான பாதிப்புகளும் இன்றி சமூகத்திலே நடமாடுகின்ற போது ஏனையவர்களும் சென்று இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்கின்றார்கள். அது அவ்வாறு நிற்கும். அந்த இடத்திலே இந்த தடுப்பூசி கதையை உங்களுக்கு சொல்லக்கூடிய காரணம், ஒரு வீட்டிலே ஒரு நபர் இருக்கின்றார். அந்த நபருக்கு ஊசி போடுவதென்றால் பயம், ஊசி என்றால் தன்னுடைய 50 வயது இப்பொழுது அவர் நிறைவு செய்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். 50 வயது காலப்பகுதிக்கு தன்னுடைய தனக்கு சுய அறிவு தெரிந்த காலத்திலிருந்து ஊசி போட்டதாக வரலாறு இல்லை. அப்போ இவருக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை? ஊசி போடுகின்ற பிரச்சனை. அப்பொழுது இவருக்கு அந்த ஊசி போடுகின்ற அனுபவம் இல்லை என்றாலும் இவர் அந்த ஊசி போடுவதற்கு அந்த இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கின்றது, 5 கிலோமீட்டர் செல்ல வேண்டியிருக்கின்றது. அப்போ அந்த 5 கிலோமீட்டர் நடந்து செல்லுகின்றார், நடந்து செல்ல வேண்டிய நிலையும் இருக்கின்றது. அவருக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பற்ற ஒரு நபராக இருக்கின்றார். இவ்வாறு தன்னுடைய வானொலி தொலைக்காட்சிகள் என்று பல ஊடகங்களின் ஊடாக செய்திகளை, அதாவது தடுப்பூசி போடாதனுடைய விளைவும் அதனால் ஏற்படுகின்ற உயிராபத்தையும் எண்ணி அவர் என்ன செய்கிறார், வேகமாக அன்றைய தினம் தன்னுடைய கிராம பிரிவை சேர்ந்த அந்த தடுப்பூசி போடுகின்ற நிலையத்துக்கு சென்று தன்னுடைய தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டார். அப்பொழுது பாருங்கள், இந்த மனிதருக்கு இவ்வளவு காலமும் இந்த ஊசி போடுவதென்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த ஊசி போடுவதென்பது அவருக்கு பிரச்சனை இல்லை. இவ்வாறு தான் ஒரு மனிதனுக்கு ஒரு காலத்தில் பிரச்சனையாக இருந்தது இன்னுமொரு காலத்தில் பிரச்சனையாக தெரியாது. அவ்வாறே இந்த உலகத்திலே இருக்கின்ற நாங்கள்
எங்களுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை பிரச்சனைகளாக எடுப்பதில்லை. நாங்கள் ஒரு விடயத்தை நோக்கி பயணிக்கின்ற போது அதிலே எங்களுக்கு தடை கற்கள் வரும். இப்பொழுது பாருங்கள், ஒரு கடையிலே சென்று ஒரு புத்தகத்தை வாங்குகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த புத்தகத்தினுடைய விலை 10 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். அந்த புத்தகத்தினுடைய விலை மதிப்பு 10 ரூபாய் என்றால், அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு கணக்கிடையிலாத அளவு. அதாவது அந்த புத்தகத்தில் இருக்கின்ற விஷயங்களை வாசித்து நாங்கள் பெறுகின்ற அனுபவம் என்பது எங்களுடைய கணக்கிலிடையிலாத விடயம். ஆகவே வாழ்க்கை என்பது சுகமான அனுபவம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. நாங்கள் வாழ்க்கையிலே பயணிக்கின்ற போது பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் நாங்கள் எங்களோடு சுகமான இனிய பதிவுகளாக சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கின்ற வேளையிலே அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத அளவு எங்களை விட்டு தானாகவே நீங்கிவிட செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இதற்கு இன்னும் ஒரு சின்னதொரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் இழந்து தனிமையாக வாழ்ந்து வருகின்றான். அவனுக்கு இந்த உலகத்தை பற்றியோ அல்லது தன்னுடைய வாழ்க்கை பற்றியோ எந்த விதமான கவலையும் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே பக்கத்து அவனுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கூட்டு குடும்பம் இருக்கின்றது. அந்த கூட்டு குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் தினமும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு சண்டை, ஒவ்வொரு எந்த நாளும் ஒவ்வொரு சத்தம். அப்பொழுது இந்த நபர் உற்று நோக்குறார். இந்த உலகத்திலே எவ்வளவோ ரசிக்க கிடக்கின்றது. நாங்கள் எவ்வளவோ விடயங்களே இருக்கின்றது என்ற ஒரு சிந்தனை அவர்கள் ஓடுகின்றது. எவ்வாறென்றால், இந்த உலகத்திலே ஒரு சிறிய குழந்தை வீதியால் விளையாடுகின்ற போது அதை ரசிப்பதற்கு நாங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. கடல் அலையிலே அலை வீசுகின்ற வேளையிலே துள்ளி வருகின்ற மீனை ரசிப்பதற்கு பணம் கொடுக்க தேவையில்லை. திறந்த வெளியரங்கில் இருந்து மாலை வேளையிலே நிலவொளி வீசுகின்ற போது அதை ரசிப்பதற்கு பணம் கொடுக்க தேவையில்லை. எவ்வளவோ இயற்கையான ரசனைகள் இருக்கின்றது, எவ்வளவோ இயற்கையான மதிப்புகள் இருக்கின்றது. நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்கினால் அந்த பணத்தினுடைய பெருமதி அடிப்படையிலே தான் நாங்கள் சிந்தித்து கொண்டிருப்போம். அப்பொழுது அந்த தனிநபர் அந்த கூட்டு குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தார். அந்த கூட்டு குடும்பத்திலே இருக்கின்றவர்களுக்கு பணம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய ரசனை முறை, ஒவ்வொரு நாளும் தொலைபேசி கையாள்வதால் பிரச்சனை, தொலைக்காட்சி கையாள்வதால் பிரச்சனை, கணினியை கையாள்வதால் பிரச்சனை. அப்பொழுதுதான் அந்த தனி நபர் உணர்கின்றார், இவ்வாறு தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைவரும் பணத்தை தேடியும் பணத்தை கொடுத்தும் தங்களுடைய பொழுதை போக்க விரும்புகின்றார்கள். இயற்கையாக படைக்கப்பட்ட இந்த பொழுதிலே அவர்கள் பயணிக்க மறுக்கிறார்கள் என்றதை உணர்ந்து அதன் ஊடாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு அதை எடுத்து சொல்வதற்கு முற்படுகின்ற வேளையிலே அவர் தன்னுடைய முயற்சியில் தோல்வியடைகின்றார். பிறகு அவர் தன்னுடைய பயணத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் ஒருவர் வீதியால் வெளியால் நடந்து வருகின்றார். அப்பொழுது இந்த தனிநபரும் அவருக்கு எதிரே வருகின்றார். இருவரும் எதிர் திசைகளிலே ஒவ்வொருவரை சந்தித்து கொண்ட வேளையிலே இருவருக்கும் இடையே ஒரு கலந்துரையாடல் நடந்தது.
அந்த கூட்டு குடும்பத்தை சேர்ந்த நபர் மிகவும் கவலை தோய்ந்த வேதனையோடு வருகின்றார். ஆனால் இந்த தனி நபர் மிகவும் சந்தோஷமாக சிரித்த முகத்துடன் புன்னகை மலர்ந்த பூக்களைப் போல் வீதியால் நல்ல ஒரு கான பாடலை பாடிக்கொண்டு வருகின்றார். இந்த கூட்டு குடும்பத்திலிருந்து வந்த இந்த நபரை கண்டதும் தன்னுடைய பாடலை நிறுத்திவிட்டு அவரிடம் சுகம் விசாரிக்கின்றார். உங்களை கனகாலம் காணவில்லை, எங்கு சென்றிருந்தீர்கள், ஏன் முகம் சோகமாக இருக்கின்றது என்று. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், எனக்கு ஒரே கடன் தொல்லை, வீட்டிலே ஒரு சைக்கிள் இருக்கின்றது, சைக்கிள் இருக்கிறது, சைக்கிளை கொடுத்த ஒரு மோட்டார் பைக்கை வாங்கினேன், மோட்டர் பைக்கை வாங்கின்றால் காரை வாங்குகின்றார் என்றால், காரை வாங்கினேன், ஒரு பஸ்ஸை வாங்கினேன், பஸ்ஸை வாங்கினால் என்றால் ஒரு டிப்பரை வாங்க, இப்படியே இப்படியே வந்து கடனாகிவிட்டது. அப்பொழுது அந்த தனியாக இருந்து வந்த தனி நபர், தனியாக வாழ்கின்ற அந்த நபர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார், நானும் இப்படித்தான் இருந்தேன், என்னுடைய உறவுகளெல்லாம் இயற்கையின் அழிவால் எல்லோரும் இறந்து போனார்கள், என்னிடமும் எல்லா சொத்துக்களும் எல்லா உறவுகளும் இருந்தது, இன்று ஒன்றும் இல்லை, ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்றதும் எல்லா உறவுகளும் எல்லா செல்வங்களும் படைத்த அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து வந்த நபர் திகைத்து போனார். இவ்வளவு சோகங்களை வைத்து கொண்டு இவ்வளவு மகிழ்ச்சியாகவா இருக்கின்றார் இவரல்லவா இந்த உலகத்திலே வாழ்க்கையை நேசிக்க பிறந்த ஒரு மனிதன், வாழ்க்கையை வாழ்வதற்கு பிறந்தவர் என்று அந்த தனிநபரிடம் இருந்து சுகமான வாழ்க்கை அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அந்த பிரச்சனையின் பால் அவன் முழுமையாக இறங்குகின்ற போதுதான் அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய நாளாந்த செயற்பாடுகள் எல்லாமே அழிவடைகின்றது. அன்றிலிருந்து அந்த தனிநபர் அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும், இவர் ஒரு சிறந்ததொரு உலகத்திலே தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியாக திகழ்ந்தவர், தன்னுடைய இறுதி காலத்தை அந்த ஒரு கிராமத்திலே கழிப்பதற்காக வந்திருக்கின்றவர். இப்பொழுது அவர்கள் திகைத்து போனார்கள். உலகத்திலே ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக இருந்தவர், உலகத்திலே பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர் இந்த கிராமத்தில் வந்து ஒரு சாதாரண குடிசையில் அல்லவா வாழ்ந்திருக்கின்றார், அவர்தான் உண்மையான மனிதர், அவர்தான் இந்த உலகத்திலேயே வாழ்க்கையை நேசிக்க பிறந்தவர் என்று அந்த கிராமம் முழுவதும் கிசு கிசு என்று கதை பரவுகின்றது. பரவியும் அவர்களுடைய அந்த இரத்தத்தினுடைய வேகம், இரத்தத்தினுடைய கொதிப்பு இரண்டு நாள் அவர்களுக்கு புத்திசாலியாக செயற்பட வைத்தது. மூன்றாவது நான்காவது அடுத்தடுத்த வாரங்களிலே அவர்கள் பழையபடியும் தங்களுடைய பழைய வாழ்க்கையை தேடி, அதாவது பொருளாதாரத்தை தேடி, பணத்திலே பொழுதுபோக்கை தேடி, பணத்தினூடாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு மதிப்பை அளித்து தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக சின்னாபின்ன நிலையிலே ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலையும் அவ்வாறு தான். இன்று உலகத்திலே இயற்கை விரிந்து கிடக்கின்றது. இந்த இயற்கையின் பால் மனித வாழ்க்கை என்பதை சுகமான அனுபவமாக நாங்கள் காணாமல் அதை பல பிரச்சனைகளுக்குள் பல சிக்கல்களுக்குள் உருவாக்கி எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நாங்கள் இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருப்பதனால் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒரு ஸ்திரமற்ற ஒரு உறுதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற போது வாழ்ந்தால் போதும் என்று சிந்திக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் அன்பான மக்களே, நாங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையிலே சிக்கல்கள் இருக்கும், வாழ்க்கையிலே முரண்பாடுகள் இருக்கும், இவற்றையெல்லாம் சேர்த்து வாழ்க்கையை சுகமான ஒரு
அனுபவமாக கொண்டு செல்வோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.